எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் எல்லா விதமான பலவரத்துக்கும் ஏற்ற மாவு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலைஞ்சிக்கலாம். இந்த மாவு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இடியப்பம், தட்டை, இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ரெசிபியும் வந்து சூப்பராக செஞ்சுக்கலாம். அரிசியை வந்து நல்லா வந்து கலைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து வெள்ளையாக வர வரையும் இதை கலைஞ்சி ஊற்றி வச்சுக்கோங்க. எப்படி தண்ணி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதை வந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். வடிச்சிட்டு துணியில் வந்து இதை உணர போட்டுடலாம். இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், அது மாதிரி புட்டு செஞ்சுக்கலாம். எல்லா அரிசியும் வந்து வடித்து தண்ணியை உணர போட்டாச்சு. மிச்சம் இருக்கிற அரிசியில் பார்த்திங்கன்னா கல் நெல் இருக்கும், அதை வந்து அரிசி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து வெயிலில் காய வைக்காமல் நிழலான பகுதியில் இந்த மாதிரி வந்து உணர விட்டுருங்க. நீங்கள் வந்து மாவு கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் மிக்ஸியில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நிறையா செய்கிறதுனால மிஷினில் கொடுத்து இடிக்க போகிறேன். அரிசி பார்த்திங்கன்னா வந்து நல்லா உணர்ந்துட்டு பாருங்கள். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஈரம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து மிஷினில் கொடுத்து நான் இடிச்சிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். மாவை வந்து வேக வைக்கணும். அதுக்கு வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய அளவுக்கு வந்து துணி எடுத்துக்கங்க. துணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மாவை வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடிட்டு இட்லி பானையில் இதை வச்சிடலாம். அதுக்கு வந்து இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி குப்பரை போட்டுங்க. போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து வேகிற டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுற்றிலும் ஆவி வந்துட்டு பாருங்கள். இப்போ மாவை எடுத்துடலாம். இப்போ கட்டிலில் வந்து துணி விரித்து போட்டுங்க. போட்டுட்டு அதில் இந்த மாவை போட்டு நல்லா பரப்பி விடுங்க. கட்டி இருந்துச்சுன்னா கையாலே இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்து செஞ்சாலே வந்து இடியப்பம் வந்து நல்ல பூ மாதிரி இருக்கும். கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக பவுர் மாதிரி ஆக்கி அதில் வந்து காய வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரத்தோடையே நீங்கள் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சளிச்சது பார்த்திங்கன்னா வந்து இந்தளவுக்கு கட்டி இருக்குது. இதை வந்து மறுபடியும் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நல்லா பவுடராக வந்துட்டு பாருங்கள். அதையும் சேர்த்து நல்லா காய வச்சிடலாம். மாவு எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசியில் வந்து நம்ம இடித்த மாவுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ வெள்ளையாக இருக்குது. பர்ஃபெக்டான மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதை வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.